வணக்கம், மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு சென்னை வந்து. இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ், 3 இயர்ஸ் க்ளோஸ் டு ஃப்ரம் த டைம் பாகுபலி அட் ரிலீஸ்ட். விஷால் சொன்னார், பாகுபலிக்கு அப்புறம் இட்ஸ் சச் அ பிக் ஃபிலிம், என்ன படம் பண்ணோம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி கிடைக்குமா? அண்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை தாட். பிரபு சார் வந்து அது ஃபஸ்ட் 1 வீக்கில் மாற்றிட்டார். ஒரே ஒரு வீக்கில் நான் வந்து அப்போ வரைக்கும் நான் ராஜ்மல் கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், சார் என்ன கஷ்டப்பட்டோம் சார், நம்ம 5 இயர்ஸ் அதியதுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எனக்காக ஒரு பெரிய கிங்டமே வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டாச்சுவே இருக்குது, இவர் வந்து டைரெக்டாக கார்டுக்குள்ளே விட்டுட்டார் சார் என்ன. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஐ எம் அ யூ ஆல்வேஸ் பின் அ ஃபேன் ஆஃப் டூயிங் அ ஃபில்ம் ஆர் கெட்டிங் அ ஸ்டோரி இன் மெனி லாங்குவேஜஸ். அண்ட் ஒரு நல்ல கதை இருந்தால் அது நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும்னு ஆசை. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் அ 3 லாங்குவேஜ் ஃபில்ம். அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்டில் என்ன இருந்தாலும் பிரபு சார் செட்டுக்கு போய் தான் ஃபைனல் பண்ணுவார். ஸோ பிரபு சார் ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் தமிழ் யூஸ் டு பி த ஃபர்ஸ்ட் டேக், பிகாஸ் தட்ஸ் வென் மீ அண்ட் பிரபு சார் வுட் கெட் த ரிதம். அது வந்து ஒரு 30-35 டேக் இருக்கும். அதுக்கப்புறம் அது தெலுங்கில் பண்ணுவேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேக்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹிந்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவார், ஃபுல்லாக எழுதி அவருக்கு புரிஞ்ச தமிழ்லேருந்து அவர் ஒரு ஹிந்தியில் டைலாக் எழுதி, இல்லைம்மா நான் அது சொல்லம்மா இது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தெலுங்கு டைலாக் பார்த்து, இல்லை இல்லை தெலுங்கில் இப்படி இருக்குது, ஹிந்தியில் அப்படி வரல, இதெல்லாம் பார்த்து ஒரு சப்போஸ் ஹிந்தி டேக் வந்து தமிழ் டேக்னா பெட்டர் வந்துச்சுன்னா, தமிழ் முடித்து தெலுங்கு முடித்து ஹிந்தி முடித்து, சார் இந்த ஹிந்தியில் டேக் தமிழ் நமக்கு வரல சார், திருப்பி அடிக்கலாம் ஃபஸ்ட்டு, அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலில் இருந்தோம் எனக்கே தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 200 odd days இன் 6 or 7 டிஃப்ரெண்ட் ஜங்கிள்ஸ். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் வித் சாம் மாஸ்டர். மாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐவ் ஆக்சுவலி ஒர்க்ட். அண்ட் இதில் வந்து இட்ஸ் அ வெரி சோல்ஃபுல் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். அ மேன் ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த ஃபாரஸ்ட், ஃபைட்டிங் ஃபார் எலிஃபென்ட்ஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டி அண்ட் த ராங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். இந்த பாயிண்ட் வந்து கமர்ஷியலாக சேர்க்கணும், அப்போ தான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார், தட்ஸ் வென் தேல் கெட் என்டர்டெயின். ஸோ அதுக்காக ஆக்ஷன் இஸ் அ வெரி பிக் பார்ட். அண்ட் ஐ திங்க் ஐ கம் ஃப்ரம் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்ஷன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். ஆனால் காட்டுக்குள்ளே எப்போ நான் ஃபைட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் சாம் மாஸ்டர் வந்து வி ஹாவ் அ பிக் ட்ரீ ஃபைட் விச் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபைட். வி டிட் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன் அ 300-foot tree. Where we shot the base in Thailand, we shot another part in Kerala, we shot the next part in a floor set which is 150 feet. So I don't think without Sam and the others this would have been possible. So thank you Sam. And Stanshiva sir ingilla, but he did the first action piece in this film. Ashok அவர் இல்லைன்னா அவர் ஸ்பீடுக்கு, வித்தவுட் ஹிஸ் ஸ்பீட் திஸ் ஃபிலிம் உண்ட் ஹவ் காட் நோ ஓவர் நவ். ஐ வுட் பின் கம்மிங் ஹியர் ஆஃப்டர் அனதர் 1 இயர் ஆர் சம்திங் அண்ட் டாக்கிங் டு யூ திஸ் சேம் லாங்குவேஜ். பட் அசோக், யூ கேம் அட் அ டைம் தட் வாஸ் வெரி க்ரூஷியல் டு அஸ், யூ கேம் இன் மினிட்ஸ் அண்ட் யூ சேஞ்ச் த வே திஸ் ஃபிலிம் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். ஐ ஆல்வேஸ் பி இண்டட் டு யூ ஃபார் திஸ். அண்ட் சார் அட் டீம் ஈரோஸ், இஃப் இட்ஸ் நாட் வித் யூ கைஸ் தேர் வாஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் பிலீவ். நான் தமிழில் இல்லை, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெட்டர் இன் இங்கிலீஷ். There's something that I believed, sir, right from the beginning as an actor. It said, it's not the storyteller who finds the story, it's the story that finds them. And I think this film kind of proved that to me. Because after my first film, about 10 years ago, I was a leader in Telugu Padam, that's my first film. A production was the AVM production. At that time, there was an aasi to come to Tamil Padam. நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணேன், அப்போ பிரபு சல்மான் சார் கூட மீட் பண்ண ஒரு வந்து, பட் நத்திங் எவர் ஒர்க் அவுட் ஃபார் மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தேர் இஸ் அ ரைட் டைம் அண்ட் அ ரைட் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு ஹிந்தி பெரிய ஹிந்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி, தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு பெரிய டைரக்டர், எல்லாம் சேர்ந்து ஒன் ஸ்டோரி ப்ராட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் மச் பிகர் தென் வாட் வி ஆர். அண்ட் thank you sir, thank you for supporting this vision of Prabhu sir's and getting it all the way out here. In our state la oru padam release pannuna, that's it's a difficult task but not an impossible task. But adhe kadha vande national la release pannanum, international la release pannanum, moon language la release pannanum, it's a completely different exercise. So promotion pathinga iniki inga vandom, evening Bombay la irpom, naalik Hyderabad la irpom. So that's the size of we need to do this film at. And
That's when Eros came in. Vishnu, my most fun guy on this set. In the set, ஏதாவது ஜாலியாக இருந்தா அவர் தான். அவர் தவிர தேர் வாஸ் நத்திங் தட் வாஸ் சில், நத்திங் தட் வாஸ் ஈஸி ஆன் திஸ் ஃபில்ம். திஸ் ஐ கேன் ப்ரவுட்லி சே திஸ் இஸ் த டஃபஸ்ட் ஃபில்ம் தட் ஐ ஹவ் எவர் டன். அண்ட் வாட் ஐ கேன் ஈவன் மோர் ப்ரவுட்லி சே இஸ் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் த மோஸ்ட் ஃப்ரம் திஸ் ஃபில்ம். ஐ திங்க் பிரபு சார் ஹஸ் பின் மை கிரேட்டஸ்ட் டீச்சர் இன் டீச்சிங் மீ எவ்ரி திங், டீச்சிங் மீ இட்ஸ் பியாண்ட் ஆக்டிங், பியாண்ட் லாங்குவேஜ். அவர் வந்து ஹீ டாட் மீ லைஃப், ஹீ டாட் மீ ஹவ் இம்பார்ட்டண்ட் தி என்வாயன்மெண்ட் இஸ், ஹவ் இம்பார்ட்டண்ட் வி ஆர் டு தி என்வாயன்மெண்ட். நேச்சர் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் சொல்வார். ஐ திங்க் டுடே வி ஆர் அட் அ டைம் வேர் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் நேச்சர் ஸோ தட் ஆர் ஜென்ரேஷன்ஸ் ஆர் அரவுண்ட் இன் த ஃபியூச்சர். அண்ட் தட்ஸ் ரியலி த ரீசன் வை ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ எம் ஹோப்பிங் திஸ் ஃபிலிம் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி மோர் பீப்புள் அண்ட் வி சி அ மச் மோர் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வேர் மேன் அண்ட் ஆனிமல் ஆர் கோ எக்ஸிஸ்டிங் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ தேங்க் யூ. திஸ் ஃபிலிம் இஸ் அவுட் த 2nd of April. ஐ எம் ஹோப்பிங் ஆல் ஆஃப் யூ லைக் இட், என்ஜாய் இட். ஐ கீப் கமிங் பேக் ஃபார் மோர் அண்ட் மோர் இன்டர்வியூஸ். அண்ட் அண்ட் அனதர் திங் அபவுட் தமிழ் சினிமா, இது வந்து அப்பா சொன்னார் எனக்கு. மை ஃபாதர், எவ்ரி டைம் ஐ வாண்டட் டு டூ அ தமிழ் ஃபில்ம் ஐ கெப்ட் கோயிங் டு மெட்ராஸ். ஷார்ட் ஷூட்டிங் கேப் இருந்தால் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து ஐ யூஸ் டு கீப் மீட்டிங் டைரக்டர்ஸ். ஹி செட் சம்திங் விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். செட் அபவுட் 5-6 இயர்ஸ் அகோ அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் இட் டுடே. ஹி செட் தமிழ் சினிமா இஸ் நாட் தட் ஈஸி. தமிழ் இஸ் அ கல்ச்சர் தட் பிலீவ்ஸ் இன் ஸ்டோரி டெல்லிங், பிலீவ்ஸ் இன் லிட்ரேச்சர், பிலீவ்ஸ் இன் கான்டென்ட் விச் இஸ் மச் டீப்பர். And I think it took me 10 years to become slightly deeper person, become a slightly better actor. And I think now I'm ready to put a film forward in front of you guys. And I think it took me all these 10 years to make a lot of mistakes and come forward with you all. And I'm hoping you all like it and enjoy this film. So on the 2nd of April, and I'll see you guys. Hope you enjoy. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.